இல்லைன்னா யாருடைய பெயரையும் சொல்லலாம் நினைச்சேன். இவர் பேசும்போது நம்ம அண்ணன் என்ன பண்ணாரு, பெயர் போதும் அப்படின்னு ஒரு லெட்டர் இங்க கொடுத்தாரு. நான் அந்த லெட்டரை பாத்துட்டேன். இவருக்கே பெயர் போதும்னா அம்மா பேரு அண்ணன் பேர் மட்டும் சொன்னா போதும். இந்த திருநெல்வேலி பேர்லாம் சொல்லித்தான் நான் பேசும்போது மட்டும்தான்ப்பா இந்த மைக்கு இதே மாதிரி பண்ணேன். யாருக்கா அந்த ஆர்கே நகர்ல நீதான கூட இருந்த ஆர்கே நகர்ல அந்த டெய்லி ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் நான் மீட்டிங் ஒரு 10 இடம். எனக்கு என்ன இந்த இதுல ஒரு சும்மா ரிலாக்ஸா பேசுவோம் கட்சியா இருந்துச்சு அதான் சரியா ரைட். இது என்ன பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி பேச வருவாங்க, அப்புறம் அதுல நடிகர்கள் வருவாங்க, நடிகைகள் வருவாங்க, தலைமைகள் பேச்சாளர்கள் வருவாங்க. இவங்க வர்றவங்க கரெக்டா மதுசூதன வீட்டுல வந்துதான் ஐக்கியமா இருக்கும். ஒரு சென்டர் பாயிண்ட் அங்க டீ குடிச்சிட்டு ஜீப்ல ஏறுறது. இதுல இருக்கிறது கொஞ்சம் ஜீப் இருக்கும். போகும்போது பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய வண்டி நிற்கும். அப்புறம் நிறைய பேர் மந்திரி முன்னாள் இந்நாள் 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 ஒரு அதுவும் நிறைய பேர் வருவாங்க. தலைமைகள் பேச்சாளர் இருப்பாங்க. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது கரெக்டா. சீக்கிரமா போய் இந்த அம்மா வர்றாங்கன்னா இந்த மீட்டிங் போனோம்னா ஃபர்ஸ்டே போய் இந்த 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் சேர் முடிச்சுக்கணும். இல்லைன்னா கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம் பாத்தீங்களா, விழாவில் காணாம போன ஆடு மாதிரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்னு, ஒரு 6:30 தான் சார் வாங்க போதும் கொஞ்சம் இருந்துட்டு. நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் போவேன். போன உடனே பாத்தீங்கன்னா 3 வீல்ல ஒரு வண்டி போய் சாஞ்சி நிக்குது. சார் எந்த வண்டியில சார் போறேன், இந்த வண்டியில தான் சார் போறேன். மேல ஏறினதுக்கு அப்புறம் ஒருத்தன் போய் அப்பதான் அம்மையா சொல்றேன், நெஞ்சலம்புலாம் எனக்கு வலி, இந்த பிரேக் போட்டா உள்ள 8-7 கம்பி வந்து இப்படி இப்படி நிக்குது. அப்படியே இது வேற அப்படி அடிச்சு இப்படி துடிச்சு இப்படி அது வண்டியை வேற திருப்பி லெப்ட்ல திருப்பி அது எப்படி ஓட்டணும் தெரியுங்களா. அந்த கட்சியில வேற வேலைக்கு சேர்ந்ததுக்கு புதுசுல இந்த பக்கம் 2 பேர் அண்ணா வரா பாத்துருக்கீங்க, இந்த பக்கம் ரைட்ல 2 பேர் தொங்கிட்டீங்க, அதுல வேற இப்படி திருப்பறது ரைட்ல திருப்பறது. எனக்கு அப்படியே போய் நிற்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பாகுபலி படத்துல அந்த வார் முடிஞ்சு வெளியே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பைக்கை கையில கொடுத்தான். கொடுக்கும்போது சொல்றான், கொஞ்ச நேரம் கை அடிக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். ஏன் ஒயர் ஒயர் சரி பண்ணு, ஒயர் இருக்கா ஏன் இங்க இருக்கு சார், கீழே அங்க கலந்து இருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். கேரளாவில் சிப்ஸ் விற்கிற ஜீப்பை கொண்டு வந்தாங்க ஒரு 10 ஜீப். ஏன்னா மொத்தம் ஒரு 10-12 கட்சி தேர்தலில் நிக்கிற ஒரு கட்சியும் ஒரு 30 ஜீப் 40 ஜீப் வாடகை கிடைத்தா மேக்சிமம் ஜீப் இருக்காது. அதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டு ஒரு இப்படி நல்ல வண்டி வேணும், நல்ல பைக் வேணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாய்மார்களோ கழக தோன்றர்களோ நிறைய பொதுமக்களோ நிறைய பேர் நிற்பாங்க. இங்க ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் 2000 பேர் சந்து போல நிற்பாங்க. அங்க போயிட்டு பெரு மதிப்பு பண்ணி அவ்வளவுதான் வரும். அதுக்கப்புறம் நான் தனியா பேசிட்டு பெரியோர் நான் இப்படியே அரை மணி நேரம் பேசி கடைசியில மைக்கு கீழே வச்சுன்னு ஒரு அம்மா சொல்லுச்சு, பாவையுமே அந்த பையனுக்கு ஒரு சொப்பு தண்ணி கொடுங்க. அந்த மாதிரி இந்த கூட்டங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பகிர்ந்துக்கிறோம்னா, இந்த மேடையில நிக்கிற இந்த நண்பர்கள் நாங்க எல்லாருமே ஆர்கே நகர்ல அந்த பகுதியில வந்து எல்லாரும் வேலை செஞ்சோம். நான் வெறும் இங்க மீட்டிங்க்கு மட்டும் வந்திருக்கேன் அப்படிங்கறது வந்து தவறு, என்ன அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கறதும் தவறு. எங்களுக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தமும் கழகத்தின் மேல இல்ல ஒரு உண்மையான பாசம் கருதி திருநெல்வேலியில மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு மீட்டிங் நடக்குது, அங்க நான் கொஞ்சம் நண்பர்கள் போறாங்க. அத போறதுக்கு ஒரு ரூட் தெரியல, லெப்ட்ல இருக்குதா, அதுல ஒரு 2 பேர் கோச்சுக்கு என்ன ரூமே போடல. ஒருத்தன் கேக்குறாங்க மாவட்ட செயலாளரே பேசாம இவன் கேக்குறான், நான் ஒரு 4 பேர் தலைச்சிருக்கேன், என்ன பஸ் ரூம் எல்லாம் போடலையே என்ன அப்படின்னு. ரூமா ஹலோ ஹலோ இது ஓகேவா? அம்மா இனி நான் மட்டும்தான் பேசுவேன். ரொம்ப அதிகமா இருக்கா சவுண்ட்? கேட்டா இருக்கா?
ஸோ அங்கே எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங்கு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இடத்துலேருந்து நிறைய லேடிஸ் நிறைய ஜென்ஸ் எல்லாம் அங்கே வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அங்கே வந்த கூட்டம் எதுவுமே ஒரு 10 ரூபா பணத்துக்காகவோ காசுக்காகவோ அங்கே யாருமே வரல. அங்கே வந்து நான் சொல்லலையே அவங்களுக்கு இல்லை இல்லை நிகழ்ச்சியில பார்க்கும்போது நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது.